Good morning and welcome to Vanakkam Tamizha. வழங்குவோர் குமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் ப்ரீஸ் உடன் வழங்குவோர் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. சாம்பவி, இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கெஸ்ட் வந்திருக்காரு. இவரை பார்க்கும்போதுலாம் எனக்கு வந்து தோணும், ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. எல்லாமே அழகாக இருக்கே இவர் கேமரா வழியாக பார்க்கும்போது ஹவு, அப்புறம் தான் புரிஞ்சுது அதுக்கு காரணம் சினிமா மேலே இவர் வச்சிருக்க லவ் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் குணத்தில் ஒரு தங்க கட்டி, தொழில்னு வந்துட்டா இவர் சமகெட்டி, இவர் லென்ஸ் வழியா பாக்குற எல்லாமே சக்கர கட்டி. அவர் தான் நம்மளுடைய ஃபேவரட்டான நட்டி சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். சார், எப்பவுமே வந்து உங்களை பார்க்கும்போது ஒரு எனர்ஜி இருந்துட்டே இருக்கும் உங்ககிட்ட. எப்பவுமே ஸ்மைலிங்கா, எப்பவுமே ஒரு எனர்ஜியோட ஒரு ஃபாஸ்டா ஸ்பீடா இருப்பீங்க. அதுக்கான ரகசியம் என்ன? என்ன சார் சாப்பிட்றீங்க? ஒண்ணுமே இல்லைங்க, நான் வெஜிடேரியன். அப்புறமா வந்து எங்கள் அப்பா ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பார், ஸோ அதோட கனெக்ஷனாக இதில் நடந்துட்டுருக்கு. அப்படி தான், வேறு எதுவும் இல்லை. லவ்லி சார், சூப்பர் சார். அண்ட் சார், உங்களுடைய கெரியர் பார்க்கும்போதே எங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்கீங்க, சூப்பரான ஒரு ஆக்டராக. இப்போ வந்து பயங்கரமான படங்களை வித்தியாச வித்தியாசமான கேரக்டர்ஸில் வந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். ஒரு டவுட் சார், ஸ்டார்டிங் வந்து நீங்கள் வந்து ஒரு 2002 வந்து உங்களுடைய கெரியரை சினிமாட்டோகிராஃபாக ஆரம்பித்தோன்னே டக்குன்னு தமிழ்லேருந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்களே சார் உங்களை ஹிந்தியில்? இல்லை, நான் முதல்ல ஹிந்தி படம் தானே பண்ணேன். என்னோட முதல் படமே ஹிந்தி படம் தான். ஆமாம், அது பண்ணிகிட்டே இருந்தேன். இங்கே தமிழில் படம் பண்ணணும்னு ஒரு ஆசை எல்லாருக்கும், எல்லா தமிழுக்கும் இருக்கிறது தானே அது. ஸோ அதனால் இங்கே வந்து யூத் படம் பண்ணேன். யூத் படம் பண்ணி முடிச்சோன்னா அதுக்கு பேக் டு பேக் அங்கே ஹிந்தி படங்களாக கமிட் ஆச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் இங்கே வர வேண்டியதாக போச்சு. ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து வரிசையாக ஹிந்தி படங்களே அங்கே வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அங்கே இருக்கிற பாலிவுட் கல்ச்சருக்கும் நம்மளுடைய காலிவுட் கல்ச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? அப்போது வந்து ஹிந்தி சினிமா வந்து அந்த கட்டம் நான் சொல்கிறது 2001-2002 வந்து அப்போ வேர்ல்டு வைட் மார்க்கெட் ஹிந்தி சினிமாவுக்கு இருந்தது. ஸோ அதனால் எல்லாமே லார்ஜர் தென் லைஃபாக தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. இப்போ அந்த எல்லா இப்போ பேன் வேர்ல்டு ஆச்சு ஃபிலிம் தான். ஸோ இப்போ எல்லா லாங்குவேஜுக்கும் அது டிமாண்ட் ஆகுது. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸாக இருந்தது. இப்போ அதுவும் அன்பாரிக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போது பேன் இந்தியா படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல சார், ஆக்சுவலாக பேன் இந்தியா படங்கள்னா என்ன? எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கிற ஒரு பர்சனால நீங்கள் கரெக்டான பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏர்தி கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து போய் சேரும் சார். இப்போ ஒரு 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 கதையை களம் எடுத்துக்கிட்டு ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதுக்கான கரெக்ட் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது அது பேன் இந்தியா ஃபிலிம் ஆகிடும். சில சமயத்தில் பேன் வேர்ல்டு ஃபிலிமாக கூட ஆகிடும் அது. ஏன்னா இப்போ பேன் இந்தியான்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டேட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட், இந்த ஸ்டேட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட், இந்த ஸ்டேட் அப்படி பண்ண, அது பேன் இந்தியா கிடையாது. நீங்கள் எடுத்துக்கிட்ட கதை வந்து கதையும் கதைக்களமும் அதுக்கான கரெக்ட் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜில் அந்த படத்தை பார்த்துறாங்க. ஸோ இட் டர்ன் டு பி பேன் இந்தியா ஃபிலிம். வெரி ட்ரூ. அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து சொன்ன மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபராக ஹிந்தியில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் தமிழில் பண்ண உடனே டக்குன்னு வரிசையாக ஹிந்தி படங்களே வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு ஆக்டராக தமிழில் கலக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு ஆக்டராக ஹிந்தி படங்களில் நாங்கள் எவ்வளோ விரைவில் பார்க்க முடியும்? கூப்பிடணும், அந்த கதையை நமக்கு பிடிக்கணும், அந்த கதாபாத்திரமும் நமக்கு பிடிக்கணும். பிடிச்சிக்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். தப்பு சார், அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்கீங்க, இப்போ ஒரு ஆக்டராக இருக்கீங்க, உங்களை ஃபியூச்சரில் டேரக்டராக பார்க்க முடியுமா? தெரியலையே, அப்படி இன்னும் அப்படி ஒரு விஷயம் இன்னும் தலை தூக்கலை. தலை தூக்குச்சுன்னா நம்ம அதுக்கான என்ன முயற்சி உண்டோ அதை எடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் எக்ஸ்ட்ராடினரியான ஃபிலிம் மேக்கர்ஸோடலாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களோட வந்து சினிமாட்டோகிராஃபராக கேமராக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணும்போது பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ கேமரா முன்னாடி உங்களை நிறைய ஃபிலிம் மேக்கர் சாட்டி படைக்கிறாங்களே, இந்த ஆக்டர் அவதாரம் எப்படி இருக்குது? இருக்கு, நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஒரு இப்போ நம்மளை நம்பி வர்ற கதைகள் எல்லாமே ஒரு சென்சிபிள் ஸ்கிரிப்டாக இருக்குது. ஸோ வந்து ஒரு வந்தோம் போனோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கதையை நகர்த்துற மாதிரியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை களமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதாபாத்திரமும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது ஒரு இந்த முயற்சி வந்து ஆடியன்ஸை போய் சேர நம்பிக்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எது ரொம்ப ஈஸியாக இருக்குது? சார், எல்லாமே கஷ்டம் தான், பட் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2% அதிகம் கம்மியாக எது இருக்குது சார்? சினிமாட்டோகிராஃபியா இல்லைன்னா ஆக்டிங்கா? இல்லை இப்போ நடிக்க ஆரம்பிச்சேன்னா ரெண்டுமே ஈஸி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா, முன்னாடி வந்து சினிமாட்டோகிராஃபி அஃப்கோர்ஸ் நம்ம அதுக்கு தான் ட்ரெயின் ஆகணும், அதுக்கு தான் எல்லாமே பண்ணோம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை நகர்ந்துச்சு. இப்போ இப்போ தொடர்ந்து கொடுக்குறாங்க. நம்ம சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது பண்ணால் கூட அதை வந்து இப்படி வேணாம் இப்படி பண்ணிக்கலாம்னு கைட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஸோ போத் ஆர் லைக் சேம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு படம் கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது. நீங்கள் கதையை வந்து எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறீங்க? சரிங்க, நான் ஜென்ரலாக கதை கேட்கறது உண்டுங்க. இப்போ எல்லா ஃபஸ்ட் டிரெக்டர்ஸ்க்கும் நட்டி வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அவங்கெல்லாம் என்கிட்ட வந்து கதை சொல்கிறாங்க. அந்த கதையில் ஆக்சுவலாக என்ன தாக்கம் இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த கதைக்களம், அது சொல்லப்படுற விதம், அது எதை நோக்கி ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்குறோம். அது நம்மளை புல் பண்ணுற பட்சத்தில் அதை நம்ம சரின்னு சொல்லிக்கிறோம். அப்படி தான் எல்லா படங்களும் இது வரைக்கும் கமிட் பண்ணியிருக்கேன். அந்த நம்பிக்கை தான், இது போய் சேரும், இது ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கும், இது அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸை போய் கனெக்டும் போய் சேரும், அவங்க அதோட கனெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படும் பட்சத்தில் நான் அதை பண்ணுறேன். கேமரா வழியாக நீங்கள் நிறைய ஆக்டர்ஸை பயங்கர அழகாக வந்து காமிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த ஃப்ரேமை வந்து பார்க்கும்போதே தெரியும், ஆ சூப்பராக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுடைய மேஜிக்லாம் பண்ணி இன்னும் அழகாக வந்து காமிச்சிருவீங்க. இப்போ அதே கேமராவில் உங்களை நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் கேமரா முன்னாடி இருக்கீங்க, அதை திரையில் நீங்கள் பார்க்கும்போது உங்களை பார்த்து நீங்களே நினச்சிக்கிற ஒரு விஷயம் என்ன சார்? அப்படி எனக்கு எதுவும் எனக்கு பர்சனலாக ஒன்றும் தோணுதில்லை. எனக்கு அது நான் இப்போ நான் நடிக்கிற படத்தை பார்க்கும்போது
எந்த படத்தை பார்த்தாலும் சரி இதை விட பெட்டராக நம்ம பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் மனசுக்கு தோணுதே தவிர நம்ம எப்படி இருந்தோம் என்ன பண்ணுறோம் ஏன்னா கேமரா சினிமாட்டோகிராஃபிங்கிற ஒரு விஷயம் வந்து டிரெக்டர் சினிமாட்டோகிராஃபர் சேர்ந்து இந்த கதை இதை நோக்கி போகுது இந்த பேத்தில் போகலாம் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணலாம் அது அப்படின்ற ஒரு விஷனில் இருப்பாங்க. ஸோ அந்த விஷன் நம்ம கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்ம கண்ணோட்டமாக இருக்குமே தவிர நம்ம எப்படி இருக்கோம் நம்ம எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது வந்து செகண்டரி ஆகிடும். அண்ட் சார் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு உங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் அப்படின்னா வந்து உங்களுடைய ஃபிசிக் உங்களுடைய ஃபிட்னஸ். தேங்க்யூ. பயங்கரமான ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கீங்கன்றது எப்போவுமே உங்களை பார்க்கும்போதே தெரியுது. அதுக்காக ஏதாவது ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் நான் பேசிக் ஃப்ளோர் ஒர்க் பண்ணுறது தான். மற்றவங்க மாதிரி ஜிம்மில் போய் பம்ப் பண்ணிட்டு ஏன்னா அதில் எனக்கு ஒரு சின்ன நெருடல் உண்டு. பண்ணணும்னா பண்ணலாம். ஒரு படம் அப்படி தான் வேணும் நீங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன ஆகுன்னா ஆடியன்ஸ் வந்து அர்தி கான்செப்டாக நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவரை பற்றின ஒரு கதை இருக்குன்னு வச்சிக்கலாம். இப்போ நான் அதில் போய் நடித்தோன்னா சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இவ்வளோ பெரிய ஷோல்டர் இவ்வளோ பெரிய கையெல்லாம் வச்சு ஆட்டோ டிரைவர்னா நம்ப மாட்டாங்க கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால அது வேண்டான்னு கொஞ்சம் ஒதுக்கி வெறும் ஃப்ளோர் எக்ஸசைஸ் மட்டும் நம்மளை நம்ம நீட்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு லெவலோட மட்டும் இருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சினிமா மேலே ஏற்பட்ட காதல் எப்படி வந்தது அண்ட் அந்த கேமரா மேலே ஃபஸ்ட்டு ஏற்பட்ட அந்த ஒரு ஸ்பார்க் எப்படி நடந்தது சார்? கேமரா மேலே ஆக்சுவலாக எதுவும் கிளாஸ்மேட்டு தான் நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவன் கேமரா வந்து மதன்னு பேர். கேமரா கிளாஸ்க்கு எத்தனை நான் வந்துடுவேன். ஏ அது நான் எடுக்க அது எடுத்தேன்னு எடுத்து பார்க்கலான்னு போனேன். ஏ அதெல்லாம் தொடாது அது இதுன்னு ஏதோ ஒரு ட்ராமா பண்ணான். சரின்னு அப்போ தான் இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதில் அந்த கிராஸ் ரூட்டில் போக ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதோடு இல்லாமல் அந்த காலகட்டத்தில் அந்த படங்கள் லைக் பாலு மகேந்திரா சார் அசோக்குமார் சார் இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபர்ஸ் பிசி சார் இவங்கெல்லாம் வந்து ஒரு புது புதுசான தாக்கத்தை கொண்டு வந்தாங்க அதில். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பாதிச்சுது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இழுக்க ஆரம்பிச்சு அப்படி போனது தான் அது. சூப்பர் சார். ஸோ இதே கான்ஃபிடென்ஸ் வந்து ஆக்டிங் மேலே உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? ஓகே நம்ம ஆக்டராகவும் நம்ம வந்து கலக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மேலேயே உங்களுக்கு எப்போ வந்து? ஃபஸ்ட்டு படம் பண்ணுற வரைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. பயந்துட்டு தான் நான். ஏன்னா ஆக்சுவலாக என்னென்னா நடிக்க வேண்டிய நண்பருக்கு சென்னை தமிழ் சொல்லி கொடுத்தேன் அவ்வளோதானே தவிர அதை பார்த்துட்டு தான் என் டேரக்ட் நீ நடி அப்படின்னு நான் இன்சிஸ்ட் பண்ணேன். அதனால தான் அதை நான் நடித்தேன். என் நண்பன் தான் டேரக்ட் பண்ண அதனால் நான் அதில் நடித்தேன். ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு பத்திரிகைகளும் சரி ஊடகங்களும் சரி எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதே நேரத்தில் வந்து படம் பார்த்துட்டு வந்து பேசினவங்களும் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு வெல்கம் கொடுத்தாங்க. அதனால் எனக்கு ஒரு அந்த எனர்ஜி வந்தது. அதோட இல்லாமல் என்னோடய கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்வெல் என்னோடய நண்பர்கள் ப்ரொடியூசர்ஸ் டிரெக்டர்ஸ் எல்லாம் மல்டி டேலண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சோ தெரியாமல உனக்குள்ள அந்த இது இருக்கு நீ இதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த என்கரேஜ்மெண்ட்லாம் சேர்த்து தான் நடிகை நான் கண்டினியூ ஆனது. நடிகரா வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் நம்ம மீட் பண்ணுவோம் நிறைய அப்ரிஷியேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். அதுல ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு தருணம் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? நீரஜ் பாண்டே இருக்கார் இல்லையா டைரக்டர், அவர் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோட நண்பன். அவன் என்னதுன்னா ஒரு படம் பார்த்துட்டு என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், இதனால் வரைக்கும் கேமரா மேன் நீ ஏமாத்திட்டு இருந்தா நீ நடிகன்ற. ஸோ அது பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக எனக்கு போட்டது. ஐ டூ இட் ஆஸ் அ காம்ப்ளிமெண்ட். அண்ட் நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸோடு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிரெக்டர் நீங்கள் ஒர்க் பண்ணதுலேயே நான் யாரை சொல்லுவீங்க சார்? எல்லாருமே எனக்கு பிடிச்ச டேரக்டர் அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது அதான் இப்போ ஒவ்வொருத்தருக்கும். இப்போ அனுராக் கஷ்யப் ஹி வாண்ட்ஸ் டு சி த டாக். இம்தியாஸ் அலி அது ரெண்டு சோல் அது வந்து கொஞ்சம் அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி வேணும்னு கேட்பான். பிரதீப் சர்க்கார் ஆர்ட் அந்த அப்படி ஒரு ஆர்ட் வேணும்னு எதிர்பார்ப்பார் அவர். அந்த நேச்சுரல் லைட்டிங் அதெல்லாம் வேணும்னு. விது வினோத் சோப்ரா ராஜதேந்திர லைஃப் ஸ்கேல் சபல் ஷிகாவத் எனக்கு வந்து அந்த சோர்ஸஸும் எல்லாமே நேச்சுரலாக இருக்கணும்னு. சுஜித் சர்க்கார் எனக்கு கேமரா ஒரு இடத்துல ஸ்டாக்னேட்டே ஆகக்கூடாதுன்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரியான மக்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னா லைக் ராஜ்குமார் சந்தோஷி சார் ட்ராமா அந்த ட்ராமா வந்து கரெக்டாக கன்வே ஆகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரமாதம். அதுக்கான நீங்கள் ஒரு ஸ்கேலும் காமிக்கணும் அதுக்கான ஒரு விஷயம் அது அவருடைய ஸ்டைல் வேறு. ஸோ இப்படிப்பட்ட டைரக்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணதுனால இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடிஞ்சது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. ஆடியன்ஸும் அதோட கனெக்ட் ஆனாங்க. ஓகே சார். ஸோ இப்போ அப்படியே ஆக்டராக நீங்கள் ஒர்க் பண்ண ஃபில்ம் மேக்கர்ஸில் உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னா? எல்லாருமே தான் சார். அப்படி நான் சொல்லவே முடியாது. என்னென்னா எல்லோரும் ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க. என்னை பெருசாக மக்களுக்கு தெரிய வச்சு ஹெச் வினோத். ஸோ அதனால் அவர் மேலே ஒரு எனக்கு எப்போவுமே ஒரு தனி சாஃப்ட் கார்னர் உண்டு. எனக்கு ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன் சார், நீங்கள் உங்கள் சினிமாட்டோகிராஃபியில் நிறைய பேரை வந்து அழகாக காமிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் நடித்து அது தியேட்டரில் பார்க்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது? நீங்கள் உங்களை எப்படி பார்த்தீங்க? எனக்கு வெக்கமாக இருந்தது. என்ன அதுதான் உண்மை. ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் வரோம் என்ன சொல்ல போகிறாங்க யாரும் சொல்ல தலையை குஞ்சு தான் இருந்தேன். அப்போ ஏதோ ஒரு டைலாக் ஒன்று இருந்தது. அந்த டைலாக்காக யார் கிளாப் பண்ணாங்க ரெண்டு மூணு பேர். அப்போ தான் நிமிந்து பார்த்தேன் சரி இனிமேல் பார்க்கலாம் ஏதோ நமக்காக ஒரு கிளாப் வந்துச்சு அப்படின்னு. அண்ட் சார் நீங்கள் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸில் நீங்கள் வந்து பார்த்து ரொம்ப ரசித்த அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர்னா ஒரு ஆக்டராக நீங்கள் வந்து அவங்கள பார்த்து ரசித்தது? இந்த படத்தோட அனுபவம் எனக்கு பகாசுரனுடைய அனுபவம். ஏன்னா இந்த தேசத்துக்கே தெரியும் செல்வராகவன்கிற ஒரு இயக்குனர் வந்து ஆகச்சிறந்த இயக்குனர்னு. அவரை ஒரு நடிகரை நான் லைவாக பார்க்குறேன்.
பார்க்கும்போது அவர் பண்ண விஷயம் இருக்குல்ல, அவர் பண்ண த வே ஹி வாக், அந்த பீமராஜுன்ற ஒரு தகப்பனா, அதில் அந்த அந்த வேதனை, அவரை பட்ட வாழ்க்கையில் பட்ட கஷ்டம், அதோடய வேதனை, அதுக்கேற்ற மாதிரி தன்னோட ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு நடை, பேசும்போது கூட அந்த வேதனையை உள்ளே வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு தெரியாமல் ஒரு 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 தலையை நிமிந்து பொறுமையாக பேசுகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் நிஜமாக வந்து ஒரு மாதிரி ஆடிட்டேன் அவரை பார்த்துட்டு. அப்புறமா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து பகாசுரனுக்கு அப்புறம் இந்த வருஷத்துக்கான அவார்ட்ஸ் வரும்போது எல்லா அவார்ட்ஸும் செல்வராகவன் சார் வந்து நாமினேட் ஆவார், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ரொம்ப அருமையான ஒரு நடிகர் அவர். அமேசிங் சார். அண்ட் ஒரு டவுட் இருக்கு சார், இந்த நட்டி அப்படின்ற பேர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பேரா, ஒரு டக்குன்னு ஒரு கேட்சியான ஒரு பேரா இருக்கு, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கா சார்? இல்லைங்க, என்னன்னா அப்பா அம்மா வச்ச பேர் நடராஜ சுப்பிரமணியன். ஸோ அதை இங்கே இருக்கிறவங்களே ரொம்ப பெரிய நடராஜ சுப்பிரமணியம் எங்கள் வாடான்னு கூப்பிட்றது கஷ்டப்பட்டு நட்டு இங்கே வாடான்னு கூப்பிட்டாங்க. தமிழ் இங்கே நம்ம ஊரில் நம்ம இண்டஸ்ட்ரியில் இந்த நட்டு ரொம்ப நாள் இருந்தவொடனே அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கெல்லாம் நட்ராஜ் நட்ராஜன் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து வந்த நண்பர் நட்டுன்னு கூப்பிட்டோடனே வாட் இஸ் வாட் இட் யூ சே நட்டு, அதை பார்த்துட்டு நட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ அது அப்படியே நட்டி ஆயிடுச்சு. புலி படத்தில் வந்து நீங்கள் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கீங்க, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. ஏன்னா ஆல்ரெடி அவரோட வந்து யூத் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஸோ அங்கேருந்து இப்போ பார்க்கும்போது இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய லெவல் ஹீரோவா விஜய் சார் ஹி டிசர்வ்ஸ் ஈவன் மோர் சார். நான் சொல்கிறேன், ஏன்னா ஒரு படத்துலையும் இப்போ உதாரணமாக வாரிசில் சொல்ல போனால் ரஷ்மிகாந்த் நான் அவங்க உட்காந்துருப்பாங்க, இவர் அவங்களை டீஸ் பண்ணிட்டே வருவார், அவங்க மதர் இருக்கிறது தெரியாது அவர். அங்கே வந்துட்டு அவன் மதரை பார்த்தா ஒரு ஜர்க்கோ நடிப்பார், பிரமாதமாக இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அவர் காமெடி பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை சீரியஸாக சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு ஃபன்னாக சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு எமோஷனோட சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார் அவர். அதில் அதெல்லாம் அவரோட அந்த கிரகிப்புத்தன்மை இருக்குல்ல, அது எப்போவுமே என்னை வியக்க வைக்குது. அதனால தான் யூத் படத்துக்கும் இப்போ இருக்கிற விஜய் சாருக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், அப்போ பேக் டு பேக் படம் பண்ணிட்டு இருந்தார், இப்போது அப்படி பண்ணுறதில்ல. செலக்டிவாக படங்கள், ஒரு ஒரு படங்கள், வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் அப்படி தான் பண்ணிட்டுருந்தார். யூத் படம் பண்ணும்போது தமிழன் பண்ணிட்டு இருந்தார், ஷாஜகான் பண்ணிட்டு இருந்தார், யூத் பண்ணிட்டு இருந்தார், அப்புறம் வேறு நாலு படம் பேரலாக போயிட்டு இருந்துச்சு அந்த டைம். அப்படி பண்ணுறதில்ல இப்போ, அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி விஜய் சாரை சொல்லணும்னா வந்து மற்றவங்க சந்தோஷமாக நினைக்கிற ஒரு சில சோல் இருப்பாங்க இல்லையா, அதில் அவரும் முக்கியமான. வாவ் லவ்லி. ஸோ எல்லாருமே வந்து சொல்லுவாங்க சார், விஜய் சார் வந்து ஆஃப் ஸ்க்ரீன் வந்து அப்படியே சைலண்டாக இருப்பார், காமாக இருப்பார், அது கிரகிப்பு தன்மை சார், அது கிரகிச்சுப்பார் அவர். மொத்தமாக தன்னை சுற்றி என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறாங்க, இந்த சீன் எப்படி எலிவேட் ஆகணும், இதை அவர் ஒரே சீனை எல்லா படத்துலையும் பண்ணிட மாட்டார் அவர். ஒரு படத்துக்கும் வேறு வேறு சீன் தான், அதே பாடி லாங்குவேஜ் ரிப்பீட் ஆகிடக்கூடாது. அந்த அவரோட ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும், அதுக்கு ஒரு முனைப்படுப்பார், அந்த முனைப்பு தான் அந்த சைலன்ஸ். ஃப்ரேம் வச்ச உடனே அவர் உள்ளே வந்தவுடனே ஒரு மேஜிக் நடக்கல சார், அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பா இவ்வளோ நேரம் அங்கே வந்து சைலண்டாக இருந்தார், இப்போ வந்தவுடனே எப்படி இப்படி மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் அவரோட ஒர்க் பண்ணுற எல்லா சீன்லையும் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபைட்டாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எமோஷன் சீனாக இருக்கட்டும், ஃபன் சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்ஷன் ஒன்றும் அது அந்த அந்த கதாபாத்திரம் எப்படி உள்ளே வருது, அவ்வளோ ஸ்பீட் எப்படி அவர் கொடுக்குறாரு, அந்த அந்த இது ஆச்சரியப்படுத்தும் உங்களை. அது வந்து சில பேருக்கு வந்து அது காட்ஸ் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன், அது உள்ளேயே அந்த அந்த சிஸ்டம் இருக்குது. லவ்லி சார். ஸோ நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பதில் சொல்லிங்க, நாங்களும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு குவிக்கான ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே போக போகிறோம் சார், ரெடியா சார்? ப்ளீஸ். எஸ். ஸோ ஸோ முன்னாடி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஸோ அது ரிலேட்டடாக நாங்கள் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்போம், அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகே. யா. ஸோ சார், ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணுறீங்க சார்? கேண்டில். ஓகே ஓகே. ஸோ கேண்டில் நல்லா இருந்தது, ஒரு ரொமான்டிக்கான ஒரு விஷயம் தான். ஓகே. ஸோ நீங்கள் ரொமான்டிக்காக ஒருத்தரோட ஒரு லாங் ட்ரைவ் போகணுன்னா யார் கூட போவீங்க? போயிட்டு ஒரு கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட போகிறீங்க? தெரியலையே, அப்படி எது வரைக்கும் தோணலை, இது வரைக்கும் நடக்கவும் இல்லை. இல்லை, உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் இருப்பாங்கல்ல, இப்போ இருக்க கரண்ட் கோலிவுட் ஹீரோ, கரண்ட் ஹீரோயினாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய சின்ன வயசில் இருந்த ஒரு க்ரஷ்ஷான ஒரு ஹீரோயினாக இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம் சார். அப்படி ஒரு இமேஜினரி தானே சார் எல்லாமே. அப்படி இருக்கலாமா? யா. ஸ்ரீதேவி மேம் இருந்தாங்கன்னா அவங்க கூட போகலாம். லவ்லி, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். அண்ட் அடுத்த ப்ராப்பர்ட்டி இந்த க்ரௌன். ஓகே. ஸோ அந்த க்ரௌன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், இன் அண்ட் அவுட் அவங்க வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோல் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க சார்? அம்மாவோட பெரிய பியூட்டிஃபுல்லான சோல் இருக்கவே முடியாது உலகத்தில். ஸோ எப்போவுமே அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே, என்னோடய சாமின்னு கூட சொல்லலாம், எங்கள் பேரண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே. ஸோ கோஸ் டு சூப்பர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கீ கீ நிறைய டேலண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஒரு டேலண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க கிட்டேருந்து நான் கீயை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன், என்னோடய லைஃப்பில் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா யார்கிட்டேருந்து என்ன விஷயத்தை எடுத்துப்பீங்க சார்? ஒரு நடிகர் வந்து முதல்ல அறிமுகமே ஆகலை, அவர் பெருசாக யாருக்கும் தெரியாது. ஓகே. அவர் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று நாங்கள் பண்ணோம், அதை நடித்தார், நடித்து முடித்த உடனே ஐபிஎஸ்லேருந்து முதல்ல அவரை தான் பார்த்துட்டு இப்படி திரும்பி அனுராக பார்த்துக்கிட்டு யார் இவர் எங்கேருந்துடா பிடிச்சான்னு கேட்டால் இஸ் டூ குட் நோ அப்படின்ட்டு போனான்.
அவர்கிட்ட அந்த டேலண்ட நான் வாங்கணும் நினைக்கிறேன். அவர் யாரா? நவாசுதீன் சித்திகி. அது அவருக்கு முதல் படம். கண்டிப்பா இந்தியாஸ் ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ்ல ஒருத்தர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் சார், மணி பெல். ஸோ பெல் பார்த்தீங்கன்னா, நீங்க யார்கிட்டயாவது ஒரு விஷயம் சொல்லி அதை அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பாங்க, பரப்பி விட்டுருப்பாங்க. அப்படி ஒரு விஷயம்னா அது யாரு? ஒரு அசிஸ்டன்ஸ் தான். வேற யார்கிட்ட போய் சொல்றது? நம்ம ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம், இன்னைக்கு செட்டுக்கு போகிறோம், லைட்டிங் பண்ணுறோம், கேமரா ப்ளேஸ் பண்ண போகிறோம், ஒன்று புதுசாக பண்ண போகிறோம், முதல் நாள் ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். அதை நம்ம அசிஸ்டன்ஸோட இப்படி பண்ணணும். இன்னைக்கு நான் போய் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அவங்களுக்கு புரியுதோ புரியல, அவங்க வேறு ஐடியாவில் இருப்பாங்க. அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாத்தையும் போய் உடச்சிருவாங்க. நம்ம போய் வச்ச உடனே அவங்களுக்கு இதுதான் தெரியும், இவன் அசிஸ்டன்ட் அவன் சொல்லிட்டான் எங்களுக்கு. அதுதான் சூப்பர். ஓகே சார், நெக்ஸ்ட். நெக்ஸ்ட், திஸ் இஸ் கிஃப்ட். ஒரு அழகான ஒரு ரிங் இருக்கு. யா, ஸோ இந்த ரிங் வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் லவ். லவ்வோட நீங்கள் ஒருத்தங்க கொடுக்கணும் அப்படின்னா அது யார் கொடுப்பீங்க சார்? என் மதர் சொல்லிட்டேன், அதை தவிர எனக்கு பெருசாக எதுவும் தோணலை. மேபி என்னோட நல்ல நண்பர்களை பார்த்து கொடுக்க வேண்டியதுதான். லவ்லி, சூப்பர் சார். சார் தாய் பாசத்தில் என்ன மிஞ்சிருவீங்க போல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது சார் எனக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சார், நெக்ஸ்ட் பல்ப். ஸோ வந்து பல்புனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பல்பு வாங்கின மொமெண்ட் வேறு லெவலில். நான் பல்பு வாங்கிட்டேன் அப்படின்னா அது எந்த தருணம்? ஒரு தடவை நான் செட்டில் வந்து சும்மா இப்போ சன்னி டியோல் சார் பேசுவார் இல்லையா, அது மாதிரி ஹிந்தியில் பேசுவோம் சில நேரத்தில் விளையாட்டாக, அதை டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அபே தியோல் அங்கே வந்திருக்காரு. எனக்கு அபே தியோல் வந்து அவரோட பிரதர்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவரை ட்வீன் பண்ணி விட்டாங்க, இப்போ நட்டியை கொஞ்சம் டீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எப்படி என் பிரதரை நீ வந்து இமிட்டேட் பண்ணலாம்னு சொல்லி சண்டைக்கு வர மாதிரி ஒரு பிராங்க் ஒன்று பண்ணாங்க. அவர் என்ன பிராங்க் பண்ணுறாருன்னு எனக்கு என்னன்னா, ஓன் பிரதர் அவர். நான் விளையாட்டை ஏதோ சொல்ல போக அது சும்மா டைலாகாக சொல்லுவோம் இல்லையா, அந்த டைமில் ஒரு படம் வந்திருக்கும், அதில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, அதை இமிட்டேட் பண்ணி நம்ம சொல்கிறது தான். அப்படியே நான் சன் டிவல் சார் மாதிரி பேச ஆரம்பித்தோன்னா இவர் செட்டில் இருந்து இருக்கார். எனக்கு அவர் இன்ட்ரடியூஸ் ஆகலை அப்போ வரைக்கும், இனிமேல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க போகிறாங்க. அதுக்குள்ளே அனுராக் பிளான் பண்ணிட்டான் இப்படி ஒரு பிராங்க் பண்ணுவேன். அது அவர் வந்து டென்ஷனாக நீ எப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்று பிராங்க் பண்ணடான்னு சொன்னாங்கல்ல, ஏன்டா அப்படி பண்ணிங்க, மனசே கஷ்டமாயிருச்சு. அது அந்த ஒரு பல்பு வாங்கின மொமெண்ட் மறக்க முடியாது என்னால். லவ்லி, சூப்பர். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராப்பர்ட்டி, ஒரு புக் இருக்கு. ஸோ என்னன்னா, நீங்கள் வந்து உங்களை பற்றின உங்களுடைய சினிமா ஜேர்னி, உங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றி ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுத போகிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுவோம்ப்பா அந்த விஷயத்தில். ஸோ அதை எல்லாருமே படிக்கணும், அதை எல்லாருமே தெரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா என்ன விஷயமா? இல்லை, எல்லா ப்ரொஃபஷன்லையுமே அதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது தான் செய்யணும். எவ்ரி ஜாப் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஃபிகல்ட்டி. நீங்கள் கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு நடிகனாக கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு ஆக்டராக எப்படி வந்தீங்கன்னா, அவர் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒவ்வொரு டிரெக்டர்ஸை மீட் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அது மாதிரி தான் சினிமாட்டோகிராஃபர்ஸ். நீங்கள் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் எப்படி சொல்கிறது, கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுலேருந்து அப்படியே வந்து சினிமாட்டோகிராஃபர் வரைக்கும் நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ அந்த இது போய் தான் ஆகும். பட் அதை சொன்னால் செல்ஃப் ப்ரோக்ளமேஷன் மாதிரி ஆகிடுமோங்கிறது எனக்கு ஒரு சின்ன இதுவும் உண்டு. ஸோ அதனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். அது எல்லாரும் அந்தந்த ப்ரொஃபஷனில் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. இதை புக்காக சொல்கிறத விட கேஷுவலாக அவங்களே ஒரு காலகட்டத்தில் அது வரும்போது புரிஞ்சுக்குவாங்க, அப்போ அது தெரியும். அப்படி தான் நினைக்கிறேன். சூப்பர் சார், லவ்லி. ஸோ கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் வந்து ஃபாஸ்ட்டான, பெஸ்ட்டான, ஹானஸ்டான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார். வித் தட் நோட் நம்ம செக்மெண்ட்டை முடிச்சிட்டோம். சூப்பர் சார். ஸோ பாய்ஸ், ப்ளீஸ் கிளியர் த ப்ராப்பர்ட்டி. அண்ட் சார், அம்மானா அவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசும்போதே வந்து எங்களுக்கு தெரியுது. ஸோ எவ்வளோ ஸ்பெஷல் எங்களுக்காக அதை ஷேர் பண்ணுங்க. இல்லைங்க, அவங்க தாங்க எல்லாமே. ஒரு தாய், அவங்க வந்து இப்போ இவன் எத்தனை மணிக்கு சாப்பிடுவான், என்ன சாப்பிடுவான்னு அவங்க முன்னாடியே எப்படி தான் யோசிக்கிறாங்கங்கிறது தெரியாது. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்குமே அவங்க அந்த கேர் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அது 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 நம்ம பேரண்ட்ஸோட நம்மளை யாரை அது பார்க்க முடியும்? அதுதான் அது அது தெரியல எனக்கு. எங்கள் அம்மா அம்மா தான், எங்கள் அப்பா அப்பா தான். இதே லைக் எனக்கு அவங்க தான் கடவுள். ஸோ உங்கள் கெரியர் க்ரோத்தில் உங்கள் அம்மாவோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு? எவ்வளோங்க, நான் கேமராஸில் இருக்கும்போது நைட்டு ஷூட்டு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரது வந்து அங்கே எல்லாத்தையும் டம்ப் பண்ணுறது 11:30-12 ஆகிடும். அப்போ எனக்கு வீடு வந்து பாலவாக்கம். அங்கேருந்து நான் எக்மோர் போகணும். காலையில் 5 மணி பஸ்ஸை பிடிச்சா தான் நான் வந்து அந்த 5:30 அந்த அப்ரண்டிஸ்லாம் போய் லைனில் நிற்கணும். அன்றைக்கி செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க, நீ வரலாம் ஷூட்டிங்க்குன்னு. ஸோ 5:40 அது நடக்கும். அப்போ தான் நீங்கள் 7:30 லொக்கேஷனில் இருக்க முடியும். நைட்டு 12 மணிக்கு வந்துட்டு காலையில் 3 மணிக்கு நான் எழுந்திருக்கணும். எங்கள் அம்மா 3 மணிக்கு என்னை எழுப்புமான்னு சொல்லுவாங்க. அவங்க 3 மணிக்கு என்னை எழுப்புவாங்க. அப்போ தான் நான் பாலவாக்கம்லேருந்து நடந்து போய் திருவான்மூர் வரைக்கும் போகணும். அப்போ காலையில் 3 மணிக்கு பஸ் இருக்காது, அது ஒரு 1/2 hour ஆகும். கரெக்டாக காலையில் 4:10 பஸ் போகும். அதை பிடிச்சிட்டு நாங்கள் எக்மோர் போகணும். இந்த ப்ராசஸில் நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். அவங்களாம் அதெல்லாம் பண்ணி எனக்கு அதை நான் அவங்க தூங்கிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அது டெய்லி நடக்கிற ப்ராசஸாக இருந்தது. ஒரு 2.5 வருஷத்துக்கு அவங்க அவ்வளோ எனக்கு பண்ணியிருக்காங்க. அது எப்படி நான் சொல்கிறது, அப்படி தான். ஸோ மதர் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். சார், உங்ககிட்ட அவங்க பர்சனலாக நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வச்சு அவங்க வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணி ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லியிருப்பாங்களே சார்? அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க.
பேரை கெடுத்துக்காதரா ஒழுங்காக இரு அவ்வளோதான் சொல்லுவாங்க, வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு இதை பற்றின எந்த எதுவுமே தெரியாது. ஏதோ ஒன்று ஏதோ இன்டர்வியூலாம் எடுத்துருக்காங்க பார்த்தேன், அந்த மாதிரி வணக்கம் தமிழெல்லாம் எல்லாம் வரும் இல்லையா, அதை பார்த்து கொஞ்சம் நாளைக்கு பார்ப்பாங்க அவ்வளோதான். அவங்க அதோட கிச்சன், அதை விட்டால் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுவாங்க அது அதுதான். எங்கள் இப்போ ரெண்டு பேரும் வயசானவங்க, ஸோ ஒரு அவங்க அதான் அந்த ஒரு க்ளோஸ் ஆம்பியன்ஸ், ஒரே ஷெல்டரில் நாங்கள் இருந்ததுனால அவங்கள அந்த குடும்பம் மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது உங்களுக்கு. சூப்பர் சார், சூப்பர். அது மாதிரி நம்ம நிகழ்ச்சி மூலிமா உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலான ஒரு மெசேஜ் கன்வே பண்ணணும்னா என்ன சொல்வீங்க? ஐ லவ் யூ மா, அவ்வளோதான். அதை விட வேறு என்ன இருக்குல்ல சார், சூப்பர் லவ்லி. அண்ட் சார், தொடர்ந்து நிறைய படங்கள் நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற டிரெக்டர்ஸில் உங்களுக்கு இவரோட நான் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது மைண்டில் இருக்காங்க? எல்லா டைரக்டர்ஸ் இருக்காங்க சார், எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணுறாங்க, அதுதான் பெரிய ப்ளஸ். இப்போ வந்து ஒரு படமும் வேறு வேறு கான்செப்டில் பண்ண, ஒரே டிரெக்டர் தான் வேறு வேறு கான்செப்ட் எடுத்து பண்ணுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வெர்சடைல் சினாரியோவில் தான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் எவ்ரிபடி, அதில் எந்த மாற்றமே கிடையாது. சார், இப்போ நிறைய மூவிஸ் வந்து நீங்கள் நடிச்சு ரிலீஸ்க்கு வெயிட்டிங் இருக்குது, நிறைய மூவிஸும் ஆக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அடுத்து என்ன லிஸ்ட்டில் இருக்குது சார் ரிலீஸ்க்கு? படங்கள் நடிச்சிட்ருக்கேன், ஸோ நடிச்சு முடிச்சு அந்த படங்கள் அந்த ஆர்டரில் தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பேக் டு பேக் பண்ணாமலும் ஜெயம் ரவி சாரும் ஒரு படம் பண்ணுறோம், எஸ்எம்எஸ் ராஜேஷ் சார் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் விஜய் சேதுபதி சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம், அது நித்திலன் குரங்கு பூமை டைரக்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பேசிகிட்ருக்காங்க, ஐ திங்க் சந்தானம் சார் கூட ஒரு படம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தட் வுட் ஹேப்பன். சூப்பர் சார். ஸோ எப்போல்லாம் உங்ககிட்ட பேசுகிறோமோ அப்போல்லாம் உங்களோட எனர்ஜியை எங்களுக்கு அப்படியே வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிடுவீங்க. ஸோ அந்த எனர்ஜியை வச்சு அடுத்த சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் இந்த கான்வர்சேஷனும் எங்களுக்கு இருந்தது சார். அண்ட் நிறைய என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக உங்களோட ஃபேன்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சார்? சார், எப்படி சொல்கிறது, ஃபேன்ஸ் தயவு செஞ்சு எல்லாம் தியேட்டருக்கு வாங்க, படம் பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோட பாருங்கள். நல்ல கண்டென்ட் சில சமயத்தில் வரும், அதை என்கரேஜ் பண்ணுங்கள், அதை எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்ல வித்தியாசமான படங்கள் வர்றதுக்கான நல்ல நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ப்ளீஸ் டூ தட், தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் மெமரபிள் கான்வர்சேஷன் உங்களோட அமைஞ்சது இன்னைக்கு, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்தது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி எனக்கும் ஒரு கிஃப்ட் அம்பாசர். இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான சினிமாட்டோகிராஃபர் ஆக்டர் நட்டி அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாம்பவி மற்றும் அஸ்வத். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் குமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் ட்ரீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.